ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரீம் லெவன் ஐபிஎல் 2020 அஞ்சாவது மேட்ச், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ், இந்த மேட்சோட ஹைலைட்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாஸ் வின் பண்ண கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பவுலிங்கை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸோட டேஞ்சரஸ் ஓப்பனர்ஸ் ரோஹித் சர்மா அண்ட் குவிண்டன் டிகாக் களத்தில் இறங்குறாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் குவிண்டன் டிகாக் ஒரு ரன்லேயே அவரோட கேட்சை கொடுத்துட்டு பெவிலியன் திரும்புகிறாரு. ஸோ அந்த இடத்துல யார் வரார்னா, சூரியகுமார் யாதவ் வராரு. ஓகே, சூரியகுமார் யாதவ் அண்ட் ரோஹித் சர்மா இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை வந்து செம்மையாகவே அடித்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பவர் பிளேயில் கேகேஆர் பவுலர்ஸ் வந்து மோஸ்ட்லி ஷார்ட் பால்ஸ் தான் போட்டாங்க. அந்த கரெக்டாக யூஸ் பண்ணி பவர் பிளே வந்து ஒரு பெரிய ஸ்கோருக்கு வந்து கொண்டு போனாங்க ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ். ஆஃப்டர் த பவர் பிளேயும் இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ரோஹித் சர்மா ஒரு ஓவரில் டார்கெட் பண்ணார்னா, அதற்கு அடுத்த ஓவரே சூரியகுமார் யாதவ் அவர் அவரோட பங்கில் வந்து 6-4 விளையாட ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பு சேர்ந்து எம்ஐயோட ஸ்கோரை வேறு லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. ஓகே, இந்த இடத்துல தான் ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க. அது என்னென்னா, சூரியகுமார் யாதவோட ரன் அவுட். அது தேவையில்லாத ஒரு ரன் அவுட்டு. ஸோ சூரியகுமார் யாதவ் 47 ரன் இருக்கும் போஸ்டில் அவரோட விக்கெட்டை பறி கொடுக்குறாரு அந்த அனாமத்தான ரன் அவுட்டால். ஓகே, நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யார் உள்ளே வராருன்னா, திவாரி உள்ளே வராரு. ஆனால் ரெண்டு விக்கெட் விழுந்துட்டு, ஸோ மும்பை இந்தியன்ஸோட ஸ்கோர் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்லைட்டாக குறையும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போஸ்டில் ரோஹித் சர்மா லாஸ்ட் மேட்ச்சில் கொடுக்காத ஒரு கம்பேக்கை இந்த மேட்ச்சில் சேர்த்து வச்சு கொடுத்துட்டாரு. சூரியகுமார் யாதவ் அவுட் ஆனதுக்கு அப்புறமும் அவரோட பேட்டிங்கில் வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்டி எங்கேயோ கொண்டு போயிட்டாரு மும்பை இந்தியன்ஸோட ரன்ஸை. நரேனோட 16th ஓவரில் திவாரி அவுட் ஆகி வெளியே போகிறாரு. இப்போ உள்ளே யார் வரனா, மும்பை இந்தியன்ஸோட பயங்கரமான ஹிட்டர் ஹர்திக் பாண்டியா தான். ஸோ உள்ளே வந்ததுமே மனுஷன் 4-6 அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. ஸோ லாஸ்ட் ஓவர்ஸில் ஹர்திக் பாண்டியா அண்ட் ரோஹித் சர்மா இவங்களோட காம்போவில் எவ்வளோ ரன்ஸ் வரும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போச்சில், அன்ஃபார்ச்சுனேட்லி ரோஹித் சர்மா 18th ஓவரில் தன்னோட 80th ரவுண்டில் விக்கெட் ஆகிறாரு. இருந்தாலுமே இவர் விளையாண்ட இந்த பெரிய இன்னிங்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய பக்கப்பலமாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். அது போகும் இல்லாமல் ஃபேண்டசி லீக்ல இவரை யாரை எடுத்து கேப்டனாக போட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய லக்குன்னு இன்றைக்கி சொல்லலாம். ஏன்னா அவரோட ஸ்கோர் அப்படி. 19th ஓவர் போட வர்றாரு நம்ம ரசல். அங்கே ஸ்ட்ரைக்கில் இறந்துக்கிறனா ஹர்திக் பாண்டியா, நான் ஸ்ட்ரைக்கில் இறந்துக்கிறாங்கன்னா பொலாடு. பட்டு ஒரு ஓவர் எக்ஸைட்மெண்ட் எல்லாட்டே இருந்துச்சு. ஏன்னா இது லாஸ்ட் ஓவர். ஸோ ரெண்டு ஹிட்டர்ஸும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கும் போஸ்டில் மொதல் போல் ஆண்ட்ரூ ரசல் வீசுறாரு. பட் அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல, ஹர்திக் பாண்டியா எடுத்து பெவிலியன் போகிறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா, ஹர்திக் பாண்டியா வந்து அவரோட பேட்டை வச்சு தெரியாமல் ஸ்டெம்பில் இடித்து அவர் விக்கெட் ஆகுறாரு. இந்த ஒரு விக்கெட் அவருக்கே ஒரு ஃபன்னியானதாக இருந்துச்சு. அவர் சிரிச்சிட்டே தான் வெளியே போவார். ஸோ இது வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, எம்ஐ ஃபேன்ஸ் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து ஒரு விக்கெட்டை வந்து இழந்துட்டாரு. ஸோ ஒரு விக்கெட் இழந்து பெவிலியன் கிளம்புறாரு. ஓகே, ஹர்திக் பாண்டியா போனால் என்ன பொலாட் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டு ஓவர் வீசினாங்க. ஆனால் ரெண்டு ஓவர்ஸுமே பொலாடும் அந்த அளவுக்கு எதுவும் பண்ணலை. ஸோ லாஸ்ட் ஓவர்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸோட ரன் அப்படியே இறங்கிட்டுனா சொல்லணும். அந்த ரன் லாஸ்ட் ஓவர்ஸ் அடிச்சிருந்தா அவங்க ரன் எப்படியும் 200 தாண்டி இருக்கும். 20 ஓவர் முடிவில் மும்பை இந்தியன்ஸ் 195 ரன் எடுக்கிறாங்க. ஸோ 196 ரன் எடுத்தால் வெற்றி அப்படின்னு ஒரு பெரிய இலக்கோடு இறங்குறாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஓப்பனர்ஸாக யார் இறங்குறாங்கன்னா, சுப்மன் கில் அண்ட் சுனில் நரேன் இவங்க ரெண்டு பேர் தான் இறங்குறாங்க. ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஓவரில் ட்ரெண்ட் போல்ட் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு குட் பர்ஃபார்மன்ஸை காட்டி ஒரு மெய்டன் ஓவர் வாங்கிறாரு. ஸோ ஃபஸ்ட் ஓவரில் எந்த ரன்னுமே வரல. மும்பை இந்தியன்ஸோட அசதலான பவுலிங்கால் 3rd ஓவர்லேயே சுப்மன் கில் வந்து 14 ரன் இருக்கும்போது தன்னோட விக்கெட்டை பொலாரட்டை கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு பெவிலியனுக்கு. அடுத்த அந்த இடத்துல யார் வராங்கன்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட கேப்டன் தினேஷ் கார்த்திக் அவர் உள்ளே இறங்குறாரு. ஸோ தினேஷ் கார்த்திக் சுனில் நரேன் காம்போ கை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா கொடுக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா பவர் பிளேயில் அவங்களுக்கு எந்த ஒரு ரன்ஸும் வரல, ரொம்ப பூரான பவர் பிளே தான் சொல்லணும். சுனில் நரேனும் அந்த பவர் பிளேயில் எதுவும் பெருசாக பண்ணலை. சுனில் நரேனும் 5th ஓவர்லேயே வெளியே போயிடுறாரு கேட்ச் அவுட் ஆகி. ஸோ இது அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்டே இல்லை. ஓகே, பவர் பிளேலேயே உங்களுக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு 2 விக்கெட் இழந்துட்டாங்க. சுனில் நரேன் விக்கெட்டுக்கு அப்புறம் உள்ளே வர்றாரு ராணா. ராணா அண்ட் தினேஷ் கார்த்திக் இவங்க ரெண்டு பேரும் பவர் பிளேக்கு அப்புறமும் ஸ்கோரை வந்து அப்படி ஒன்றும் ஏற்றலை, மெதுவாக தான் ஸ்கோரை கொண்டு போனாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ப்ரெஷராக தான் இருக்கும் எல்லா பேட்ஸ்மேன்ஸ்க்கும். ஸோ 11th ஓவரில் ராகுலோட பவுலிங்கில் வந்து கேப்டன் கார்த்திக் வந்து அவுட் ஆகிடுறாரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய இழப்புன்னே சொல்லலாம். ஏன்னா தினேஷ் கார்த்திக் வந்து விளையாட வேண்டிய ஒரு மேட்ச்சு, பட் அவர் 30 ரன்லேயே வெளியே போயிடுறாரு. அதுக்கு அடுத்த ஓவரில் ராணாவும் ஒரு கேட்ச் அவுட் ஆகி வெளியே போயிடுறாரு. ஸோ 4 விக்கெட்டு ஒரு 77 ரன்லேயே விழுந்துருது. அதுக்கப்புறம் டீமை லீட் பண்ணது யார்னா, மோர்கன் அண்ட் ரசல்.
இவங்களோட பார்ட்னர்ஷிப்போ ரொம்ப தூரத்துக்கு போகல. ஹோல் டீம் அண்ட் கேகேஆர் ஃபேன்ஸ் இவங்கெல்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துருந்த ரசல், அவரும் இந்த மேட்ச்சில் வந்து ஒரு ஜொலிக்கலன்னு தான் சொல்லணும், சீக்கிரமாகவே அவுட் ஆகிட்டார். இன்றைக்கி ட்ரீம் லெவனில் ரசல் எடுத்த எல்லாத்துக்கும் ஒரு நஷ்டம்தான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரசலும் அவுட் ஆகி பெவிலியன் திரும்புகிறாரு பும்ரா ஓவரில். ஸோ அதே ஓவரில் பும்ரா மோர்கனையும் விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ ரெண்டு பெரிய விக்கெட்டும் அதே ஓவரில் விழுது. ஸோ இது வந்து கேகேஆருக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு தான். ஓகே, நெக்ஸ்ட் யார் வராங்கன்னா, கேகேஆர் டீமில் அதிக கோடிக்கு எடுக்கப்பட்ட ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பேட் கம்மின்ஸ் வராரு. ஸோ அவர் உள்ளே வர டைமில் 30 பாலுக்கு 100 ரன் எடுக்கணும்னு ஒரு பெரிய டார்கெட் இருந்தனால யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவர் உள்ளே வந்து 18th ஓவரில் பும்ரா ஓவரில் ஒரு 4 6 கண்டினியூஸாக தொடர்ந்து அடிக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு கேகேஆர் ஃபேன்ஸுக்கு ஒரு பார்க்குறது கடைசி நேரத்தில் ஒரு கண்குளிராக இருந்திருக்கும் தவிர அந்த ஸ்கோரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த ஓவரில் பேட் கம்மின்ஸும் தன்னோட விக்கெட்டை இழக்கிறாரு. ஸோ வர எல்லாருமே விக்கெட் இழக்கிறாங்க. 20 ஓவர் முடிவில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸால் வெறும் 146 ரன் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சு 9 விக்கெட் இழப்புக்கு. ஸோ எம்ஐ மும்பை இந்தியன்ஸ் வந்து 49 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை பீட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ மும்பை இந்தியன்ஸ் டேபிள் டாப்புக்கும் போகிறாங்க. ஓகே, கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இன்றைக்கி மேட்ச்சில் 49 ரன் வித்தியாசத்தில் மும்பை ஜெயிக்கிற காரணம் அவங்களோட ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப் அண்ட் ஸ்ட்ராங்கான பவுலிங் லைனப். இது ரெண்டுமே இன்றைக்கி அவங்களுக்கு ரொம்ப ஒரு பக்கபலமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அட் த சேம் டைம் கேகேஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பேட்டிங்கில் வந்து கொஞ்சம் சொதப்பல் தான் சொல்லணும். ஏன்னா மொதல் 77 ரன்ஸ்லேயே அவங்களுக்கு 4 விக்கெட்டு போயிட்டு, ஸோ அவங்களோட ஃபினிஷர்ஸ் வந்து எதுவும் பண்ண முடியாது அந்த டைமில். ஸோ பேட்ஸ்மேன்ஸ் மேலே ஃபுல் ப்ரெஷரு, அவங்களால எதுவும் பண்ண முடியல. பவுலிங் ஆல்சோ நல்லா தான் போட்டாங்க, பட் எம்ஐ வந்து அதை வந்து பக்காவாக ஃபேஸ் பண்ணாங்க அப்படி தான் சொல்லணும். ஓகே, இந்த மேட்சோட ஹைலைட்ஸ் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.